हरिः। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सकस्यनाम तत्तुल्यं ब्राह्म नाम वरानेर। अयोधि अबिना अयोधिन चल्लुक अर्थम पोरुक यार वरिहिरार्गलो अवर्गले वेट्री कोल्वदु நம்மளை யாருக்காவது போட்டி ஜெயிக்க வரணும் அப்படின்னு வந்தான்னா அவனை ஜெயிச்சு காட்டுறது அப்படின்னு சொல்லி சொல்றது அயோத்திங்கிற அந்த சொல்லனுடைய அர்த்தம். இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டேன்னா, வாழ்ந்த பிறகு இல்லை, வாழும் போதே மோட்சத்தையும் உத்தமமான பலன்களையும் கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி கேட்டா ஏழு ஸ்தலங்களை சொல்றாங்க. அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகார்புரி. அந்த மாதிரி வரிசையில முதல் வர்றது அயோத்தி. வாழும்போதே மோட்சத்தை கொடுக்கக்கூடியதா. ராமனுடைய அப்பா பேரு எவ்வளோ பெரிய வீரன்றது பேர்லயே தெரியுமா? தசரதன். பத்து ரதத்துக்கும் தலைவனா நின்று அந்த போரை வெற்றி கொள்பவன் அப்படின்னு அர்த்தமா? சூரிய வம்சத்துல பிறந்தவன், அவருடைய சந்ததியில முன்னாடி இருந்தது ஹரிச்சந்திர மகாராஜால அவன் சந்ததியில வந்தவா. நிறைய பெருமைகள் சொல்லிட்டு போலாம். நம்ம தலைமுறையில நாம அயோத்தி மண்ணுக்கே உரிய ராமருக்கு கோயில் கட்டுறாங்க. இந்தியா, இந்து இந்தியா, இந்திய மண்ணுல, அதுவும் ராமருக்குரிய மண்ணில் ராமராஜ்யம் ஏற்படணும் அப்படின்றாங்க. அந்த ராஜ்யத்துக்கு முதல் அஸ்திவாரமாக அஞ்சாந்தேதி அடிக்கல் நாட்டுறாங்க. நம்ம என்ன பண்ணணும்? ஒரு இந்துவா நம்ம அந்த ராமர் கோயிலுக்கு அஸ்திவாரம் போட்ட அன்னைக்கு சாயங்காலம் 5:30 வீட்டு சுவாமி ரூமில் விளக்கேற்றி ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம பிரானனே சொல்லலாம். அல்லது ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்னு ராமநாமத்தை ஸ்மரணம் பண்ணினா வாழும்போதும் நம்ம அந்த ராமனுடைய புண்ணியத்தை தேடலாம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ராமநாமமே உலகத்தின் மிகப்பெரிய மருந்து.